Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Dots Media நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் டாட்ஸ் தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கட்டாய இந்தியை புகுத்தி மீண்டும் மொழி போற திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கட்டாய இந்தியை புகுத்தி மீண்டும் மொழி போற திணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதனுடைய ஆர்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நடுவண் அரசிலிருந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் லாங்குவேஜுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற அலுவல் மொழிகளுக்கான நிலைக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்சபாலேருந்து ஒரு 20 பேர், ராஜ்யசபாலேருந்து ஒரு 10 பேர் அப்படின்னு 30 எம்பிக்கள் கொண்ட ஒரு குழு இருக்குது. இந்த குழுவிற்கு தற்போது தலைமை வகிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஸோ அமித்ஷா தலைமையிலான இந்த குழுவானது இந்த முறை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு இந்த மொழிகள் பற்றிய ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மொழிகள் பற்றிய அறிக்கையில் வந்து மாநிலங்களில் மூன்றாக பிரிக்கிறாங்க. ஏ வகை மாநிலங்கள், பி வகை மாநிலங்கள், சி வகை மாநிலங்கள்னு. இப்போ ஏல இருக்கிற மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. பியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஓரளவுக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், சி வந்து இதர மாநிலங்கள், இதில் பெரும்பாலும் இந்தி பேசாத ஒரு மாநிலங்களாக இருக்குது. இந்த மூன்று வகையான மாநிலங்களாக பிரித்து இந்த மூன்று வகையான மாநிலங்களுக்கான விதிகளை வகுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன விதிகள்லாம் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வகை மாநிலங்களில் இந்தியை முழுமையாக மாற்றணும். அதாவது இந்தி தவிர மற்ற மொழிகள் சில இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட, ஒட்டுமொத்தமாக அதை வந்து முழுமையான இந்தி மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அலுவலகங்களில் யாராச்சும் இந்தியில் கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கு தயங்கினாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திறன் மதிப்பீட்டு அறிக்கையில் அந்த திறன்களை குறைக்கணும், குறைச்சி மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியிலேயே பேசணும், இந்தியிலேயே அறிக்கைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஐஐடி ஐஐஎம் நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள்லாம் இந்தி தான் பயிற்று மொழி அப்படிங்கிறத வந்து உறுதியாக கட்டாயமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆள் சேர்ப்பு தேர்வுகள், அதாவது நடுவண் தேர்வுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேர்வுகளில் இந்த ஏ பிரிவு மாநிலங்களில் கட்டாயமான ஆங்கிலம்னு ஒரு மொழித்தாள் ஒன்று இருக்குது, அந்த மொழித்தாளை முழுமையாக நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான தேர்வுகளும் இந்தி மொழியில் தான் நடக்கணும் அப்படிங்கிறதையும் கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையில். அதே போல் கடிதங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மின்னஞ்சலில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே இந்தியை வந்து இந்த மாநிலங்கள் ரொம்ப கடுமையாக பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அதே போல் ஐநாவினுடைய அலுவல் மொழிகளில் இந்தியை ஒரு மொழியாக மாற்றணும் அப்படிங்கிற திட்டத்திலையும் வந்து அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கோலாக விஷனாக வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குப்பா, அதை ஏவாக பிரிக்கிறாங்க, அந்த ஏல குறிப்பிட்ட மாநிலங்கள் இருக்குது, அந்த மாநிலங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதனுடைய பின்னணி அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது, இதோடய அஜெண்டாவே வேறு அப்படிங்கிறது தான் இங்கே பலரும் எச்சரிக்கையோடு முக்கியக்கூட ஒரு கருத்தாக இருக்கிறது. அது என்ன கருத்து அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிரிவு மாநிலங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஏ பிரிவு மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிரிவு மாநிலங்களாக இருக்குது. இந்த ஏ பிரிவு மாநிலங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான், இங்கே எல்லாருமே இந்தி தான் பெரும்பாலும் பேசுகிறாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் இந்தி பேசுகிறாங்க, ஓகே. பீகாருடைய அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக போஜ்புரி இருக்குது, அவங்களுடைய ஆரிஜின் லாங்குவேஜும் வந்து போஜ்புரி தான். மத்திய பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி உருது பேசுகிறாங்க இந்திக்கு நிகராக. அதே போல் சத்தீஸ்கரில் ஒடியா பெங்காலி பேசுகிறாங்க, ஜார்க்கண்டில் போஜ்புரி, பெங்காலி, உருது, ஒடியா, சாந்தலி ஆகிய மொழிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசில் பஞ்சாபி, நேபாளி, காஷ்மீரி, போக்ரி ஆகிய மொழிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தானில் வந்து உருது, பஞ்சாபி, ஹிந்தி ஆகிய மொழிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்தமான் நிக்கோபாரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக பெங்காலி இருக்குது, அதன் பிறகு தமிழ் இருக்குது, அதன் பிறகு தான் தெலுங்கு இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஏ பிரிவு மாநிலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்கு நிகராக மற்ற மொழிகள் பேசக்கூடிய மக்களும் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மொழிக்கான அந்த மக்களுக்கான அதிகாரமும் உரிமையும் பறிக்கப்படுதா இல்லையா, அப்போ அவர்கள் மேலே ஹிந்தியை திணிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
ரொம்ப குறிப்பாக நான் சொல்லிக்கக்கூடிய பல மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி பேசக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ உறுதி பேசக்கூடிய இஸ்லாமிய மக்களை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாறணும், அவங்களுடைய தாய்மொழியான உருதை வந்து இங்கே அவ்வளோ முன்னிலைப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஜெண்டாவும் அதை செட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இது எழுப்புறாங்க. சரி, ஏ பிரிவு மாநிலங்களும் இப்போ சந்தேகம் இருக்குது, இப்போ பி பிரிவு மாநிலங்கள் சந்தேகம் இருக்குது, அங்கே தான் வந்து மாநில மொழிகளை வந்து முன்னிலைப்படுத்த சொல்கிறாங்களே அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பலாம். இப்போ பி பிரிவு மாநிலங்களுடைய பட்டியலான உங்களுக்கு சொல்கிறேன். மகாராஷ்டிரா, பஞ்சாப், சண்டிகர், டையூடாமன், தாத்ரா நாகர் ஹவேலி, இது எல்லாமே வந்து பி பிரிவு மாநிலங்களில் இருந்துக்குது. இந்த பி பிரிவு மாநிலங்களில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தை நீக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதன்மையான அஜெண்டா. அதாவது மாநில மொழிகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஆங்கிலத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ இந்த மக்களே மாநில மொழிகளை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அதிகமாக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, மற்ற இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போதோ அல்லது மற்ற மாநில மொழிகளை பேசும்போதோ சரி அப்போ நம்ம இந்தியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு நகருவாங்க. இயல்பாக அது நடக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக கொஞ்சம் கம்மியாக பேச இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை ஆங்கிலத்தை நீக்குவதன் மூலமாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி ஈடுபட போகிறீங்க அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக தெரியுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதன் காரணமாக பி பிரிவில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இன்னும் ஒரு 5 அல்லது 6 ஆண்டு காலகட்டங்களில் முழுமையாக இந்தி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னப்பா நீங்கள் வந்து இந்தி பேசாத ஒரு மாநிலங்களில் வந்து மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, இது இப்படி வந்து பேசுகிறீங்களே, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து தோணலாம், கண்டிப்பாக தோணலாம். ஆனால் இதற்கான விடையுமே வந்து நடுவரசு தான் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மொழிகளை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழுவானது பாரம்பரிய செவ்வியல் மொழிகளாக இருக்கக்கூடிய மொழிகளுக்கு வந்து அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிதிகளை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன முறை சென்றான்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையாள மொழிக்கும் ஒடியா மொழிக்கும் நிதியே ஒதுக்கப்படலை, கன்னட மொழிக்கும் தெலுங்கு மொழிக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, தமிழுக்கு 7 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே 100,000 குறைவான மக்கள் பேசக்கூடிய மொழியான அதுவும் அந்த மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே பேசவும் எழுதவும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல, அந்த மொழிக்கு 231 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. எதுக்கு? சமஸ்கிருத மொழிக்கு 231 கோடி. மற்ற மொழிகள் மேலே எவ்வளவு பெரிய பாரபட்சத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நிதி ஒதுக்கீட்டுலேருந்தே தெரியுது. அப்படி இருக்கும்போது மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, அந்த மொழிகளை வளர்ப்பதற்கான வழிவகைகளை செய்வாங்க அப்படின்னு எந்த வகையில் அந்த மாநில மக்கள் நம்புவாங்க அல்லது அந்த மாநில அரசுகள் நம்பும்? சரிப்பா, இந்த ஏபி மாநிலங்கள் சொல்லிட்டீங்க, சி மாநிலங்களில் தான் வந்து இந்தி பேசாத மாநிலங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாநிலங்கள்ல கை வைக்க போகிறாங்க, அவங்க பாட்டுக்கிட்ட அவங்களுடைய மாநில மொழி தானே பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கமும் உங்கள்கிட்ட வரலாம். ஏற்கனவே ஏவும் பியும் இந்தி பேசக்கூடிய மாநிலம் மாற்றியாச்சு, சி மட்டும் என்ன இந்தி பேசாத மாநிலம் இருக்க போகிறீங்களா என்ன? அப்போ நீங்களும் மாறுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்கத்தை வந்து கண்டி இந்த அறிக்கை வந்து நமக்கு சுட்டி காட்டுது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மத்திய தேர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்வுகளெல்லாம் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கணும் குறிப்பிட்ட மாநிலங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய கேள்வித்தாள் எல்லாமே ஹிந்திலையும் ஆங்கிலத்திலும் மட்டும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்தியும் ஆங்கிலம் இருந்திருக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள்களை நீங்கள் வெறும் இந்தியா மட்டும் இந்தி மாநில மக்களுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அங்கே ஆங்கிலத்தை நீக்குறீங்க. ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் எழுதக்கூடிய தேர்வில் எதற்கு ஆங்கிலம்? நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுப்பலாம். அப்படி இருக்கும்போது ஆங்கிலமும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்தி கட்டாயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விமர்சனமாக முன்வைக்கப்படுது. இந்த பரிந்துரைகளெல்லாம் கவனித்திருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து அரசியல் கோஷமாக்கி எழுப்பிட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்கு தாய்ப்பாலையும் இந்தியாவுடைய இதர மொழிகளுக்கு கல்விப்பாளையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நடுவரசனோட செயல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளை அழிப்பதற்கு ஆனால் ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக வந்து முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியை கட்டாயமாக்குவதன் மூலமாகவும் ஆங்கிலத்தை நீக்குவதன் மூலமாகவும் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்தி நாடாக மாற்றுவதற்கான முயற்சி ஈடுபடுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பகிரங்கமாக உண்மைச்சிருக்கிறாரு. இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் இருக்குது, பல மாநிலங்களில் பல விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, அந்த ஒவ்வொரு மொழிகளுக்குமே வந்து தனித்தன்மை இருக்குது, அதனுடைய செவ்வியல் தன்மை இருக்குது, அந்த தன்மையெல்லாம் புறக்கணிச்சிட்டு எல்லா மாநிலங்களையுமே இந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக
இந்தியை ஒரு பொதுமொழியாக கட்டமைக்கக்கூடிய பிம்பத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒற்றுமைத்தன்மையை அது கண்டிப்பாக பாதிக்கும், இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு பேராபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டன குரலையும் எழுப்பியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த ஏ பிரிவு மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல உள்ளூர் மொழிகள் இருக்குது, அதாவது இப்போ பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா போஜ்புரி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே போல் மற்ற மாநிலங்களும் இந்திக்கு நிகராக மற்ற மொழிகளை பேசக்கூடிய மக்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்கள் மீது நீங்கள் இந்தியை திணிக்கும் விதமாக இது ஆகாதா, அவர்களுக்காக நீங்கள் ஏன் குரல் கொடுக்குறீங்க, அவங்களே ஒன்றும் பேசலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கு எந்த மாநிலத்தின் மீதும் ஒரு மொழியை திணிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான கண்டன குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து பொதுவாக நிறைய முறை வந்திருக்குது. ஸோ அப்படி தான் இந்த விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் இந்தியை பயிற்று மொழியாக கட்டாயமாக்குவதன் மூலமாக அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சென்று பரவுவதற்கான வேலையை செய்வாங்க, இந்திய நாட்டை இந்தி நாடாக மாற்றுவதற்கு நடுவண் அரசு முயற்சிப்பதை கடும் கண்டனத்துக்குரியது, நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு பாமகவின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நடுவண் அரசின் இந்த பரிந்துரைகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்கிறாரா அல்லது மறுக்கிறாரா அப்படிங்கிறத. அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அது கூடிய விரைவில் அமலாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அலுவல் மொழிகள் நிலைக்குழுவில் இதை பரிந்துரை செய்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த 30 பேரில் பெரும்பாலானோர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவரும் ஒரு இந்திய நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்தவரும் மற்றும் சில கட்சியை சேர்ந்தவரும் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி இதில் முரண்பட்ட கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறாங்களா அல்லது எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து வெளியே தெரிய வரல. ஆனால் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்குது, ஆங்கிலம் அப்படிங்கிறது அந்நிய மொழி, அந்த அந்நிய மொழியை நீக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மொழியை கொண்டு வரணுங்கிறது தான் புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கிறோம், அதை தான் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பல இடங்களில் பாஜகவினர் பேசுகிறத பார்க்க முடிகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த விஷயம் திரௌபதி முர்மு அவர்களால் ஓகே அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்தியா முழுக்கும் வந்து அமல்படுத்தப்படுமா, அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எப்படி பார்க்க போகிறாங்க, தமிழ்நாடு இந்த பரிந்துரைகளை சொல்லும்போது எதிர்த்து இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா தமிழ்நாடு மீண்டும் ஒரு மொழி போரை வந்து துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பரிந்துரைகள் அமையுமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்ற மாநிலங்களின் நிலைப்பாடுகள் என்ன என்பதையும் திரௌபதி முர்மு அவர்களுடைய இசைவதற்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணையதளங்கள் இது உங்கள் டாட்ஸ் மீடியா.